ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்தியான ஏபிசி ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன், ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன், ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இப்போ இது மூணுதோட தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆப்பிளுக்கு மட்டும் தோலையும் சீடையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் நம்ம தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மூணுதையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது கூட நம்ம கொஞ்சமாக இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் பிழிஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தேன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தண்ணி நான் ஜில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ண ஆப்பிள், கேரட், பீட்ரூட்டை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த இஞ்சியையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு திரும்பவும் நம்ம 1 கப் தண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி திரும்ப ஒரு தடவை இதை நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அதில் உள்ள ஜூஸையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜூஸ் வந்து எடுத்துட்டோம். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூனுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தேன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ டேஸ்டியான ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.